சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்து வந்த நடிகர் வடிவேல் கடந்த 10 ஆண்டு காலமாக சினிமா பட வாய்ப்பில்லாமல் கஷ்டப்பட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் நேற்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். நடந்தது என்ன, அதை பற்றி நாம் பார்க்கலாம். மக்கள் செய்திகள் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை பார்க்க போகிறது நடிகர் வடிவேல் அவர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நடிகர் வடிவேல் அவர்கள் நேற்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பில் 15 நிமிட ஆலோசனை நடைபெற்றது. இதை குறித்து விவரத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் மக்கள் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் போடவும் மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக திரு வடிவேல் அவர்கள் பிரச்சாரம் செய்து வந்தார். அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை தழுவியது. இதனால் 10 ஆண்டு காலமாக திரு வடிவேல் அவர்கள் சினிமா படங்களில் நடிப்பதில்லை, வீட்டிலேயே இருந்தார். சினிமா பட வாய்ப்புகளும் அவருக்கு வருவதில்லை. இதைத் தொடர்ந்து நேற்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வடிவேல் அவர்கள் சந்தித்தார். இந்த சந்திப்பில் அவர் கூறியது என்ன, அதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். முதல்வரிடம் ஸ்டாலின் கொரோனா நிவாரண நிதிக்கு ₹5 லட்சத்தை வழங்கினார் வடிவேல் அவர்கள். இதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது கம்பேக் குறித்து பேட்டியளித்தார். அதில் அவர் விரைவில் நல்லதே நடக்கும், நம்புங்கள், தமிழ்நாடு முதல்வரை சந்தித்தது நம்பிக்கை அளிக்கிறது என்று கூறியுள்ளார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் மரியாதை நிமித்தமாக பார்த்தேன். அவர் மிகவும் சிறப்பாக பணியாற்றுகிறார். அவரின் செயல்பாடு மெயிர் சிலிர்க்க வைக்கிறது. உலகமே பாராட்டும் வகையிலும் கவனிக்கும் வகையிலும் கொரோனா பரவலை ஸ்டாலின் கட்டுப்படுத்தி இருக்கிறார் என்று பெருமையாக பேசினார். அது மட்டுமல்லாமல் அவர் என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் போல் பேசினார். கொரோனா நிவாரண நிதியாக ₹5 லட்சத்தை முதல்வரிடம் கொடுத்தேன். முதல்வரின் ஆட்சி பொற்காலமான ஆட்சி. பெண்கள் இந்த ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மக்கள் வேக்சின் போட முன் வந்துள்ளனர். மக்களை தன்வசப்படுத்தி அவர்களை வேக்சின் போட வைத்துள்ளார் ஸ்டாலின் அவர். எத்தனை ஊசி போட சொன்னாலும் நான் போட்டுக்கொள்வேன். இனி 40 ஊசி போட சொன்னாலும் நான் போடுவேன். இனி நல்லதே நடக்கும் என்று நடிகர் வடிவேல் குறிப்பிட்டுள்ளார். வடிவேலின் இந்த பேட்டி அவரின் கம்பேக் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. விரைவில் மீண்டும் சினிமாவில் அவர் பிஸியாக நடிக்க வாய்ப்பு உள்ளன. இந்த பேட்டி காரணமாக அவர் அரசியலில் களமிறங்குவாரோ என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. என்ன நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்தீங்களா? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சி, சிறப்பான ஆட்சி, மெய்சில் இருக்க வைக்கிறது, உலகமே பாராட்டுகிறது. பெண்களுக்கான ஆட்சி, கொரோனாவை சிறப்பாக கட்டுப்படுத்தினார் என்று அதிக அளவிலான பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் நடிகர் வடிவேல் அவர்கள். இதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மக்கள் செய்திகள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காண்டிபன் சிலம்பூர். நன்றி, வணக்கம்.